வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த காட்ஃபாதர் படத்தோட செகண்ட் பார்ட்டு, ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா டைரக்ட் பண்ண படம். அதே அல்பச்சினோ தான் வந்து காட்ஃபாதர் ரிப்ரைஸ் பண்ணுறாரு ரோலு. ஓகே, இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து அல்பச்சினோக்கு காட்ஃபாதருக்கு வந்து பிரசண்டேல இருக்கிற பிரச்சனைகள், 1970s அந்த பீரியடில் இருக்கிற பிரச்சனைகள், அவர் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய சூழல் ஆகுது, அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு, அவரோட நிலையை வந்து தக்க வச்சுக்கிறது, அந்த காட்ஃபாதர் டான் அப்படின்ற விஷயங்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு, பிஸ்னஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிட்டே இருக்கு. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து டான் கார்லியான், ஃபர்ஸ்ட் கார்லியான், விட்டோ கார்லியான், அல்பச்சினோட அப்பா, அவரோட சின்ன வயசு, இட்டாலியிலேருந்து எப்படி வந்தார், இங்கே வந்தார், ஏன் வந்தார், அதுக்கப்புறம் இங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணார், எப்படி வந்து இங்கே வந்து டான் ஆனார், எப்படி முதல்ல திருடிக்கிட்டு இருந்தார், அப்புறம் திருடிட்டு இருந்ததுலேருந்து எப்படி டான் ஆனார், அப்புறம் அந்த சமூகத்துக்கு எப்படி டான் ஆனார் அப்படின்றது. ரைஸ் ஆஃப் விட்டோ கார்லியான், இந்த பக்கம் சர்க்கிள், இது ஒன்றா வந்து இந்த பக்கம் ரைஸ், இந்த பக்கம் டவுன், அதுதான் வந்து மாற்றி மாற்றி இன்டர்கட் பண்ணி இருக்கும் படம். ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். ஏன்னா என்ன ரொம்ப ஸ்லோவாக போகும், கிட்டத்தட்ட 2 hours 15 minutes 3 hours உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக பார்க்குறதுனா பார்க்கலாம். பாருங்கள், இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்டோரி பெருசாக ஒன்றும் இதுவாகலாம் இல்லை, என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா வந்து இழுத்துக்கிட்டு போகும், அதே ஒரு 15 நிமிஷம் போகும். ஸோ விட்டோ கார்லியானோட ஸ்டோரி அப்படின்னு வந்தோன்னா, அவரோட அப்பா அதாவது அல்பச்சினோட தாத்தாவாக இருக்காரு இல்லையா, அவர் வந்து அங்கே உள்ள ஒரு டானால் சுட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து உன்னை பழி வாங்கி வேண்டான்ட்டு அவரோட பையன் ஒருத்தன் சொல்கிறான், மூத்த பையன், ரெண்டு பசங்க இருக்காங்க, அதில் மூத்த பையன் அதாவது விட்டோ கார்லியானோட அண்ணன் பழி வாங்கிடுவேன் அதுன்னு சொன்னால் அவரையும் கொண்டுறாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து விட்டோ கார்லியானோ கூட்டிகிட்டு போய் எந்த பையனையாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இல்லை, இவன் வந்து கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பெருசாக இவன் தான் என்னை கண்டிப்பாக கொண்டுருவான் அப்படின்னோட அவங்க அம்மாவையும் கொண்டுடுறாங்க. இவர் வந்து தப்பிச்சிடுறாரு, தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வர, அமெரிக்காவுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாரு, நார்மலான ஏர்னிங்ஸில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவரும் அவரோட ஒய்ஃபும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னது, அவரோட வேலை பறிக்கப்படுது, அவரால் எங்கேயும் வேலை தேட முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் திருட ஆரம்பிக்கிறாரு, ஒரு கட்டத்தில் அந்த திருட்டு தொழிலையும் அங்கே உள்ள டான் ஒருத்தன் வந்து அதில் வந்து பங்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரோட பார்ட்னர்ஸோட பேசிக்கிட்டு அவரை கொண்டுடுறாரு விட்டோ கார்லியான்னு ஹீரோ. ஸோ அந்த டானியை கொண்டுட்டு இவர் வந்து அந்த ஏரியாவில் சும்மா இருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அங்கே சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த நாயகன்ல டீ கொடுத்துட்டு காசு வேணாம்னு சொல்லுவாங்க, இங்கே பழம் வாங்கிட்டு காசு வேணாம்னு சொல்லுவாங்க, அவங்க அவங்களுக்கான பாதுகாப்பு இவர் அப்படின்ற மாதிரி தெரியும், அவங்களே வந்து இங்கே தூக்கி விடுவாங்க, இவர் டான் ஆவார். அதுதான் வந்து அவர் சைட் ஆஃப் தி ஸ்டோரி. அப்படியே இங்கே இவருக்கு வந்தோம், அல்பச்சினோக்கு வந்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், தங்கச்சி வந்து சொல் பேச்சே கேட்டுக்கிட்டு இருக்காது, அது பாட்டு கல்யாணம் பண்ணும் டைவர்ஸ் பண்ணும் கல்யாணம் பண்ணும் டைவர்ஸ் பண்ணும், ஹீரோட்ட வந்து பணம் புடுங்கிக்கிட்டே இருக்கும், இவரோட ரெப்புடேஷன் ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கிடையில் ஒரு செனட்டர் இருப்பான், அவன் வேற வந்துட்டு பணம் கொடு அப்படி இப்படின்னு சொல்லி வேறு மாட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து சைமன் ராத் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார், அவர் வந்துட்டு இவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ன்ற மாதிரியே இருந்துக்கிட்டு இவரோட அல்பச்சின்னோட மற்ற அவருக்கு கீழே இருக்க இயங்குகிற மற்ற டான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் அல்பச்சினவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல. இதுக்கிடையில் இவரோட அண்ணன் ஃப்ரெடோ அவரும் வந்துட்டு இவருக்கு இடையில கான்ஸ்பிரசி பண்ணிடுவார், அதாவது இவரை கொல்லணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் வந்து இவரை வந்து பிஸ்னஸ் விட்டு சைடில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் வந்து பெரியாள் ஆகணும், ஏன்னா வந்து அண்ணன் இவன் சொல்கிறத நம்ம என்ன கேட்கணும் அப்படின்றதுல அந்த இது இருக்கும், அவருக்கு கிரட்ஜ் இருக்கும், அதை வச்சுட்டு அவரை ட்ரை பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த ஹைமன் ரோத்துன்ற ஆளுக்கு துப்பு கொடுக்க போய் அந்த ஆள் அல்பச்சினோ குடும்பத்தையே காலி பண்ணுறதுக்கு பார்க்கும்போது அல்பச்சினோ டெம்பர் ஆகி ஒவ்வொரு ஆளையும் எப்படி காலி பண்ணுறாரு அப்படின்றது தான். இதுக்கிடையில் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் வேறு வரும், நீங்கள் வந்து டானா உங்களால் வந்து நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படி இப்படின்லாம். ஸோ இவருக்கு அகெயின்ஸ்டாக அதாவது ஒரு சாட்சி போகும், அந்த சாட்சியை வந்து எப்படி காலி பண்ணார், இவர் கூடவே இருந்த ஆள் வந்து ஒருத்தர் அப்ரூவர் ஆனோன்னு அந்த அப்ரூவரை வந்து எப்படி காலி பண்ணார், அதுக்கப்புறம் அந்த ஹைமன் ரோத் அப்படின்ற ஆள் அவரை எப்படி காலி பண்ணார், அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை எப்படி காலி பண்ணார், அதுக்கப்புறம் அந்த செனட்டர் என்னாச்சு, எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வராங்க படத்தில். இதுக்கிடையில் ஒய்ஃப் வேற வந்துட்டு கோவப்பட்டு இவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துடுறாங்க, பிள்ளைங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு ஒய்ஃபை வந்து அனுப்பிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒய்ஃப் வந்து இனிமேல் இன்னொரு ஒரு கார்லியோனை நான் வந்து வெளியில் கொண்டாட மாட்டேன், உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை நான் கொண்டாட மாட்டேன்னு வயிற்றில் இருந்த குழந்தைய அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப கோபமாயிடுவார், இவர் அனுப்ப மாட்டார், அவங்க வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் நான் மட்டும் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு லைஃப் ஆஃப் அல்பச்சினோ, லைஃப் ஆஃப் விட்டோ கார்லியானோ. விட்டோ கார்லியானோ நடிச்சது வந்து ராபர்ட் டினிரோ. ஸோ ஆக்டிங்க்கு பஞ்சமே இருக்காது அகெயின், இந்த பக்கம் ராபர்ட் டினிரோ வச்சு வெளுத்து கட்டிகிட்டு இருப்பார். 1900s நடக்கிற மாதிரி 1920s 1917 அந்த பீரியடில்
இந்த பக்கம் அல்பச்சினா எடுத்து கட்டிகிட்ருப்பார். படம் வந்து ஆக்டிங் அதெல்லாம் ஓகே தான், சூப்பராக இருக்கும். என்ன ஒரே ஒரு நிறந்தல்னா இந்த காட்ஃபாதர் காட்ஃபாதர் டூலாம் பர்சனலாக எனக்கு சொல்கிறேன். என்னதான் இந்த படங்கள் ஐஎம்டிபியில் 9.2 வாங்கியிருந்தாலும் எல்லாருமே வந்து போட்டிருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபியூடல் வேல்யூஸ் தான் வந்து முன்வைக்குது அப்படின்ற மாதிரி. என்ன தான் யார் தான் தப்பு தான் பண்ணியிருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு பர்சனலாக ஒரு நிறுத்தல் விட்டது. தப்பு பண்ணால் எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான், அவனை நம்ம இணங்கண்டு தான் ஆகணும். பட் நான் எப்படி எனக்குன்னு தெரில, எது தப்பு எது ரைட்டு எல்லாமே விஷயங்கள் மாறும். எனக்கு இந்த படத்துக்குள்ள படமாக ஒரு கிராஃப்டாக ஸ்டோரியாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் சொன்ன விதம் அதுதான் ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சது. பட் நான் ஸ்டோரின்ற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஃபியூடல் வேல்யூஸை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு நிறுத்தல், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். 3 hours இந்த படம், டைம் இருந்தால் பாருங்கள். அறக்க பறக்க பார்க்கணும்னு நினச்சிலாம் பார்க்காதீங்க, பொறுமையாக ஒரு கிராஃப்டாக பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. நான் உங்கள் ரஜுரன், இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ரீவியூவில் உங்களை சந்திக்கிறேன்.